திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எனக்கு போட்டியிட வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்த நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டேன். அது மட்டுமல்ல, அவரின் கட்டளையை ஏற்று என் வெற்றிக்கு உழைத்த மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே என் நேரு, மாண்புமிகு அமைச்சர் அன்பு சகோதரர் மகேஷ் பொய்யாமொழி, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ரகுபதி, மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் மெய்யநாதன் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மேயர்கள் மற்றும் எந்த பொறுப்பும் வைக்காத இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து இயக்கங்களின் தொண்டர்கள் அனைவரின் உழைப்புக்கு கிடைத்த வெற்றிதான் இதை என்று நான் கூற வேண்டும். ஜனநாயகத்தின் இறுதி எஜமான்களான திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன். அடுத்த 5 ஆண்டுகளில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு இந்த எளியவன் துரை வைகோ பாடுபடுவேன் என்பதையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலை பொறுத்தவரை திருச்சி மட்டுமல்ல, புதுவையும் உட்பட்டு கிட்டத்தட்ட 100 விழுக்காடு வெற்றியை நாம் இந்தியா கூட்டணி பெற்றுள்ளோம். இதை எதை காட்டுகின்றது என்றால், மதவாத பாஜக தமிழ்நாட்டில் வேரூன்ற கூடாது என்பதில் தமிழக மக்கள் விழிப்புடன் இருக்கின்றார்கள் என்பதைதான் சுட்டிக்காட்டுகின்றது. நீங்க அதே கேள்வி நான் வேற மாதிரி சொல்றேன். நான் தமிழிசை அம்மா வந்து அப்படி சொல்லியிருக்காங்கன்னா நான் இன்னைக்கு சொல்றேன், நான் பாஜகவுக்கு வந்து அந்த அணிக்கு வந்து 18 விழுக்காடு வாக்கள் வாங்கி இருக்கிறாங்க. பாஜக வந்து அவங்க தனியா நின்றதான் 3 விழுக்காடு தான் வாங்கியிருப்பாங்க. இன்னைக்கு அந்த கட்சியில பிற இயக்கங்கள், நிறைய இயக்கங்கள் இருக்கிறாங்க. அந்த இயக்கங்களுடைய வாக்கள் எல்லாம் சேர்ந்துதான் 18. தனியா பாஜக நின்றதுனா 3% போன தடவை வாங்கின 3% மேல தாண்ட முடியாது. அதுதான் நான் சொல்ல விரும்பல. நான் முதல்ல அவங்கள அவங்க பரிசோதனை பண்ணிக்கணும், பிறகு மற்றதை பத்தி அவங்க பேசலாம். அவங்க நாம் தமிழர் பொறுத்த வரைக்கும் கொள்கையில் வித்தியாசப்படலாம், அரசியல் சித்தாந்தங்கள் வேறுபடலாம். ஆனா நம்மளுடைய சகோதரர் அண்ணன் சீமான பொறுத்த வரைக்கும் வேறுபட்ட கொள்கைகள், எங்களை பொறுத்து தவறான சில சித்தாந்தங்கள் இருந்தாலும் கூட தனியாக நின்று அவர் இவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்கிறாரு, அதை நான் பாராட்ட தான் செய்யறேன். அண்ணாமலை சகோதரர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அவர் என்னைக்கு தேர் அரசியலுக்குள்ள வந்தாரோ அன்னையிலிருந்து போய் பொருட்டு தான். அவர் பேர்லயே நான் கிண்டல் கூட சொல்லி அண்ணாமலை பிரிச்சா லைங்கிற கடைசியில் இருக்கு உங்களுக்கு. அவரை பொறுத்தவரை நான் ஓவர் கான்பிடன்ட் இருந்தேன்னு சொல்றாரு. அடுத்த நாள் 2026 பொறுக்கு நாங்கள் ஆட்சி பிடிப்பேன்னு சொல்றாரு. அவர் அன்னைக்கு தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே அவர் சொன்னாரு, தேர்தல் களத்தில் வந்து சில தவறுகள் நடந்தது, 1 லட்சம் ஓட்டு வாக்குகள் வந்து தவறான வாக்குகள் வந்து சொன்னார். அப்பவே நான் சொன்னேன், 1.5 லட்சம் வாக்குகள் அவர் தோப்பாருன்னு நான் சொன்னேன். அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே போய் பொருட்டாக தான் இருக்கிறார், எதையுமே நம்பர் பண்ணி காலப்போக்கில் தமிழ்நாட்டு மக்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த கேட்கறதுக்கு அந்த உரிமை இருக்கு. அந்த ஆனால் அவங்க தான் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா, மிகுந்த குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் அவங்க அங்கே தோல்வி அடைஞ்சதுனால அவங்க நினைச்சிருக்கலாம். அது நீங்கள் காலப்போக்கில் அது உண்டான நீங்கள் அது நீதிமன்றத்துக்கு போகலாம், இல்லை தேர்தல் நடத்துக்கு போகலாம். அது நம்ம காலப்போக்கில் நான் என்னால் ஒன்று சொல்ல முடியாது. அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை.